ஞாயிறாச்ச கடையும் 12 மணிக்குதான் திறப்பான். ரெண்டு போல உள்ளமா அடிக்கணும். வீட்டுல இறைச்சியும் எடுத்து கேப்பா. இறைச்சி எடுத்து கொடுக்காட்ட இன்னும் வினைக்குதான் நிப்பா. என்ன செய்யறதுன்னு தெரியல. ரெண்டு நாள் தான் உண்டாகிருக்கு வேலை. என்ன செய்யணும்னு தெரியல. சரி பார்ப்போம். ஓய் இறைச்சி எடுத்துட்டாரு இல்லையா? எவ்வளவு நேரம் ஆகு? விடியக்கு முன்னே இறைச்சி எடுக்கணுமா? எடுக்கலாம் போரு. சரி பைய எடுத்துட்டு வாப்பா. ஞாயிற்றுக்கிழமை நானும் வரேன் சேர்ந்து போவோம். எல்லாம் அடிச்சுக்கிட்டு வருவோம். சரியா வா. கொடுத்துட்டு டக்குனு ஏந்திரு. 12 மணிக்கு எல்லாம் கடை வரப்போ. மணி 12 ஆகுது. டக்குனு ஏந்திரு. சுசேமா சுசேமா என்ன ஓ தார எவ்வளோ நேரம் ஓ என்ன தான் எடுத்துட்டு வந்தாருன்னு பார்ப்போம். மட்டன் எடுத்துட்டு வந்துருக்காரு. வேலையை முடி பாண்டி போட்டு. ஒன்றரை மணி ஆச்சு திங்கக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போகல வீட்டுக்குள்ளேயே கிடந்தாரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வேலைக்கு போனாரு மரியாதை பயலு விட சேர்ந்து குடிக்க போயிருக்காருன்னு நினைக்க வரட்டுங்க ஒரு நாளைக்கு 800 ரூபா சம்பளம் உண்டு 2 நாள் வச்சு பார்த்தாலும் 1600 ரூபா உண்டு 300 ரூபா இறைச்சி எடுத்து தந்தாச்சு மிச்சம் எவ்வளவு கொண்டு வர்றாருன்னா பாத்துக்கிட்டு மரியாதாசு என் பொண்டாட்டி எப்படி அங்க இருந்து முத்தத்திலிருந்து ஈக்கிக்கிட்டு தான் இருப்பா. நீ புகாரத பார்த்தாச்சுன்னா உன்னை எப்படியும் சிறப்பா சிறுத்து என் மாப்பிள்ள எங்கன்னு கேப்பா. நீ கண்டு காணாத மாதிரி அப்படியே போயிரு. சரியா? நீ அங்க ஏதாவது வார்த்தை சொன்னா நான் மாட்டிடுவேன். சரியா? என்ன பிள்ளை? வீட்டுக்காரர் நான் கூட்டு போலாமா? ஆஹா, அவன் சொன்ன மாதிரியே அவ வந்து என்னட்ட கேட்டுட்டாளே. என் காத்துல இருந்து இனி ரத்தம் எடுக்காம இவ விடமாட்டாளே. ஹலோ, நான் வந்துட்டேன். ஏய் அந்தோணி, வீடு கிட்ட வந்தாச்சு பிறகு சோத்துல விஷம் வச்சிருவோம். சோத்துல விஷம் வச்சிருவோ கொஞ்சம் போரு. இந்த மரியாதை பையன் சேர்ந்தாலே தான் வேணும். நம்ம ஒரு கோட்டை எடுத்து அடிச்சுட்டு வந்தாலும் பார்த்தோம்னா இவன் விட மாட்டான்.
ஒருவேளை மரியாதை ஸ்டே கேட்டிருப்பலாம், கேட்டிருக்க மாட்டாளா? ஆ சரி, என்னதான் ஆகட்டும், நம்ம பேய் பார்ப்போம். சுசியம்மா, 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 என்ன ஓய் கலைஞ்சிட்டு கிடக்கிறே? காரை போட்டுட்டு வாப்போ. ஓய் பைசா தரான், எவ்வளோ ஓய் வச்சிருக்குறது? ரெண்டு நாள் வேலை செஞ்சு சம்பளம் உண்டுல, எங்க 300 ரூபாய்க்கு இறச்சி வாங்கினாலும் மிச்ச பைசா எங்க ஓய்? இப்படி மரியாதை ஒரு 100 ரூபாய் சாப்பிடுக்கு கேட்டான். $300 முட்டை வச்சிருக்க, ரசம் என்ன களைஞ்சிட்டு கிடக்கிறது? சோறை போடு, இலைய கழுவுனியாடி? கையை நீர் கழுவல, அப்புறம் இலைய நான் என்னத்து கழுவணும்? என்னத்தை வச்சா? நீர் என்னத்தை வாங்கிட்டு வந்துடுற, அதை தான் வச்சிருக்கு. $100 100 ரூபா வாங்கிட்டு பண்ணிடலாம், ஹோட்டல்ல போய் தின்ன வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்துரு? பிள்ளை ஹோட்டல்ல வந்து தின்னா இதே போல தின்ன முடியாதுமா? நம்ம பொண்டாட்டி வச்சுக்கலாம். பொண்டாட்டி வச்சது ஒண்ணா நல்லா இல்ல. ஏன் சூசா, அவனுக்கு ஒரு இலைய போடு, போய் எடுத்துருவா. போ வச்சாடா, உண்மை இலையில இருந்து எடுத்து தின்னாய். ஓ கொல்ல, எவ்வளவு கரைச்சு எடுத்தாடை? 300 ரூபாய்க்கு எடுத்து 1.5 கிலோ தந்தான். அவன் பார்ல நம்ம வந்து 100 ரூபாய்க்கு, நம்ம வந்து 100 ரூபாய்க்கு நமக்கு 4 துண்டு தந்தான். இல்லையா படபாவி, மாட்டி விட்டுட்டானே. அவன் நம்மளை ஏமாத்திட்டான். இல்ல மாட்டி விட்டுட்டானே, சொந்த காத்துலேயே சூரிய வச்சுட்டேனான். மரியாதை ஓடிரு, மரியாதை ஓடிரு.